ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ரோ அனௌன்ஸ் பண்ண யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இஸ்ரோ வந்து இப்போ ரீசெண்டாக 2019 ஆண்டுகளில் யங் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் 100 மாணவர்கள் செலக்ட் பண்ணப்படுவார்கள். இவங்களுக்கு வந்து இஸ்ரோடைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ இதை பற்றி சொல்லும்போது இந்தியா முழுவதும் 100 மாணவர்கள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 3 மாணவர்கள், இந்தியா முழுவதும் 100 மாநிலங்கள் வாரியாக 3-3 பேர், அதாவது 29 மாநிலங்களையும் ஒரு 7 யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து இவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் 3-3 பசங்க தான் செலக்ட் பண்ண போறாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இருக்க போறாங்க, ஒரு சாராலும் சொல்ல முடியாது கண்டிப்பா. அண்ட் 3 பேர் செலக்ட் பண்ணி போறாங்க. இந்த பசங்களுடைய குவாலிபிகேஷன் பத்தி சொல்லும்போது 8th பாஸ்ட் அவுட் ஆனவங்க தான் செலக்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இது 1 மந்த் ப்ரோக்ராம் நினைக்கிறேன். அங்க என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து, ஸோ இந்த செலக்ட் ஆகக்கூடிய அந்த 100 மாணவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் லெக்சர் கொடுப்பாங்க. அட, லெக்சர் தானே எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லெக்சர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிவுரைன்றது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னாக்கா அங்கே இருக்கிறவங்க, அதாவது இஸ்ரோவில் இருக்கிறவங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இவங்க தான் அங்கே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்ம சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலி பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மள மாதிரி ஆளுக்கு வந்து உங்க சொல்லணும்னாங்க வச்சிங்களேன், ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்க, ஏதாவது லெக்சர் கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா நம்மள தான் ஒன்று போடணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவோம். ஆனால் இவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க, மீன்ஸ் குழந்தைங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க, 8th பாஸ் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்தூசியஸ்டிக், அதாவது ஆர்வமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படிங்கும்போது அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த லெக்சர்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அந்த லெக்சர் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு, அதாவது அறிவுரை வழங்கி முடிச்ச பிறகு, அவங்களுக்கு வந்து இஸ்ரோவுடைய R&D டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய லேப் ஆக்சஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டுமே கிடைச்ச பொன்னான வாய்ப்பு, நம்மளுக்குலாம் அது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இஸ்ரோவுடைய லெபார்டரியை நேரடியாக போய் பார்க்கறது. ஸோ மேபி வந்து இஸ்ரோவுடைய எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கணும்னு சொன்னாக்கா அது எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனிவே அந்த பசங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப் அக்சஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இஸ்ரோவில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எப்படி சேட்டலைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறாங்க அவங்க நேரடியாக. அண்ட் தென் இது முடித்த பிறகு சேட்டலைட் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அவங்களுக்கு லெக்சர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் ரெண்டுமே கொடுக்க போறாங்க அவங்க. அண்ட் தென் இது முடிச்ச பிறகு, இந்த மூணுத்தையும் முடிச்ச பிறகு அந்த 100 பசங்களே, அதாவது டீம் டீமா இருக்காங்கல்ல 3-3 பேரா, ஸோ மேபி ஆர் சிங்கிள் சம்திங் லைக் தட், அந்த பசங்களே வந்து சேட்டலைட்டை மேக் பண்ண சொல்ல போறாங்க, ஸ்மால் சேட்டலைட்ஸ். ஸோ சேட்டலைட் மேக் பண்ண அந்த பசங்களோட மேக் பண்ண சேட்டலைட்ஸ்ல எது பெஸ்டா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க, அதாவது இஸ்ரோ ஃபீல் பண்றாங்களோ அந்த சேட்டலைட்டை ஒரு லான்ச் பண்ணி, தனியா கிடையாது வேற ஏதாவது லான்ச்சோட சேர்த்து இதை லான்ச் பண்ணி விண்ணிலேயே ஏவி தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி சேட்டலைட் எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு கிளாஸ்னா அப்படின்னாக்கா ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான கிளாஸ், ரொம்ப ஆர்வமான கிளாஸ். ஸோ இதில் ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் மட்டுமே இதில் கலந்துக்க போகிறாங்க. அண்ட் மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் தான், அதாவது தமிழ்நாடு முழுவதும் 3 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. பட் இனி யார் செலக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. ரொம்பவும் அதிர்ஷ்டமான பிள்ளைங்க, குழந்தைங்க சொல்ல முடியாது, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க 8th பாஸ் பண்ணாங்க மேலே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன், அதெல்லாம் சொன்னேன் நான். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். மேலும் விவரங்களுக்கு ஸ்பேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்க ஸ்பேஸ் நியூஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் பாய்.